தானே நீனம் தாங்கி விண்ணாய் நிற்கும் தானே சுடும் அங்கி ஞாயிறும் திங்களும் நிற்கும் தானே தடவரை தன் கடலாமே வாழ்க வளமுடன் அடுத்து தானே இரு நிலம் தாங்கி விண்ணாய் நிற்கும் தானே சுடும் அங்கி ஞாயிறும் திங்களும் தானே மழை பொழி தையலும் நிற்கும் தானே தடவரை தன் கடலாமி வாழ்க வளமுடன் மிக அருமையான பாடல் நான் வரி வரியா படிச்சுட்டு வர உங்களுக்கு மிக தெளிவாக புரியும் தானே இரு நிலம் தாங்கி விண்ணாய் நிற்கும் இது பாருங்க நிலம் தாங்கி விண்ணாய் நிற்கும்னு சொல்ல இரு நிலம் தாங்கி விண்ணாய் நிற்கும் அது என்ன இரு நிலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இரண்டு வகையான நிலம் முதல் நிலம் வெளியுலக பிரபஞ்சத்தில் இருக்கும் நிலம் இன்னொரு நிலம் இந்த பிண்டத்தில் இருக்கும் நிலம் அண்டத்தில் இருக்கும் நிலம் பிண்டத்தில் இருக்கும் நிலம் அப்போ எப்படி வருது எப்படி சொல்றாருன்னா தானே இரு நிலம் தாங்கி விண்ணாய் நிற்கும் சரி முதல் நிலம் என்ன வெளியில் இருக்கும் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகாயம் விண்வரை அப்போ தானே முதல் நிலமாக நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் விண்ணாக நிற்கும் இறைவன் தான் எல்லாமாக மாறியிருக்கான் அதே முதல் நிலம் சொல்லிடு இரண்டாவது நிலம் நம்முடைய உடலில் உடல் அதில் இருக்கும் நீர் பொருளாகிய ரத்தம் அப்புறம் அதில் இருக்கிற காற்று உள்ளே போயிட்டு வந்துட்டு இருக்கிற காற்று நெருப்பு உள்ளே இருக்கிற வெப்பம் அதுக்கப்புறம் விண்ணாக விண்மையமாக இருப்பது என்ன உடலில் உயிர் ஆச்சுங்களா ஸோ நம்ம உடலிலும் பஞ்சபூதங்கள் இருக்கு அப்ப ரெண்டு நிலத்திலுமே இறைவன் எப்படி இருக்கிறான் நம்ம தானே இருநிலம் தாங்கி விண்ணாய் நிற்கும் விண்வரை ஆகி இருக்கும் இறைவன் ஆச்சுங்களா நிலத்திலிருந்து விண்வரை தானே இருநிலம் தாங்கி விண்ணாய் நிற்கும் அடுத்தது தானே சுடும் அங்கி ஞாயிறும் திங்களும் அப்புறம் தானே கொதிக்கக்கூடிய சூரியனாகவும் ஞாயிறு திங்களாகவும் ஞாயிறு திங்கள் சூரியனாகவும் சந்திரனாகவும் இருக்கும் இறைவன் அடுத்தது தானே மழை பொழி தையலுமாய் நிற்கும் இந்த வரி பாருங்க அப்புறம் இறைவன் எல்லாமாகவும் மாறி நிற்கின்றான் அதே சமயம் அதே மாதிரியே த வெளியில வெளி உலகத்துல தானே மழை பொழியிற மேகமாகவும் மாறி இருக்கா அதே இது இது வந்து வெளியில உள்ளுக்குள்ள என்னவா இருக்கான் இறைவன் தையலுமாய் நிற்கும் வெளியில் மழைப்பொழி மேகமாகவும் உள்ளுக்குள்ளே தையல் தையல்னால் என்ன பண்ணுவோம் இப்போ நார்மலாக நம்ம ஊசி எடு நூல் கோர்த்தா கோட்டையில் குத்துவோம் எடுப்போம் குத்துவோம் எடுப்போம் இல்லைங்களா நூல் மூலமாக அது மாதிரி நம்ம உடலில் நூலாக இருப்பது நம்முடைய முதுகுத்தண்டு சுழுமுனை நாடி அப்போது இறைவன் வந்து எப்படி இருக்கிறேன் நாமாங்க சுழுமுனை நாடியில் தையல் நல்லால்னு சொல்லுவாங்க நம்ம குண்டலினி சக்கரங்களில் எல்லா சக்கரங்களிலும் நிறைக்கும் இறைவன் யாச்சுங்களா அப்போது நம்முடைய உடலில் மழை வெளியில் மழைப்பொலி மேகமாக இருக்கும் அதே இறைவன் உள்ளுக்குள்ளாக அந்தந்த சக்கரங்களில் தையலுமாய் நிற்பான் அப்போ அது என்ன ஏன் அப்படின்னா வெளி உலகத்தில் மழை வந்து உயிர்களுக்கு என்ன பண்ணுதுங்க உயிர்களுக்கு ஊக்கம் கொடுக்குது புதிய புதிய உயிர்களை உற்பத்தி செய்யுது மழைப்பொலி மேகம் ஆச்சுங்களா அதே மாதிரி நம்ம உடலில் நம்முடைய குண்டலினியில் இருக்கும் இந்த சக்கரங்களில் தவமாற்றும் போது அமிர்தம் சுரக்க துவங்குகிறது அந்தந்த சக்கரங்களில் அந்தந்த சக்கரங்களில் அந்தந்த உடல் நம்ம வந்து சுரக்கணுங்கிற அவசியம் இல்லை நம்ம உணவு அப்படிங்கிற உணவு அப்படிங்கிற ஆர்வம் எப்போ தூண்டப்படுதுன்னா மணிப்பூர்வ சக்கரத்தில் இயக்கம் அதிகமாக இருக்கும்போது அதை நம்மளால் உணர முடியாது தவத்தில் இருக்கிறவங்களுக்கு அது டக்குன்னு உணர முடியும் அப்புறம் வந்து ரொம்ப விஞ்ஞானம் அப்படியெல்லாம் யோசிக்கிறவங்களுக்கு விசுக்தி சக்கரம் வந்து அதிகமாக இயக்கத்தில் இருக்கும் அது நம் அடி ஐம்புலன்கள் வழியாக ஆற்றல் அதிகமாக விரயமாயிட்டே இருக்கிறனால நம்மளால் உணர முடியாமல் இருக்கலாம் ஆனால் நம் எண்ணங்களுக்கு தகுந்தாற் போல அந்தந்த சக்கரங்களில் நம்முடைய உயிராற்றல் வந்து திணிவடைஞ்சு அதற்கான செயல்களை செய்து கொண்டே நடந்து கொண்டே இயல்பாக நடந்துகிட்டே இருக்கும் ஆச்சுங்களா அப்போ அதையெல்லாம் உணர்வதற்காகத்தான் தவங்களும் பயிற்சிகளும் இருக்குது அப்போது தானே மழை பொழி மேகமாகவும் இருக்கும் தையலுமாகவும் மாறி நிற்கும் தானே தடவரை தானே தன்கடலாமே இப்போது தானே ஒரு மழை பொழியுது மழை பொழிஞ்சால் அந்த மழை நீர் எங்கே போய் சேருது கடலை போய் சேருது அப்போ அந்த கடலை போய் சேர்றதுக்கு தானே தடம் உருவாக்கி கொண்டு தானாகவே அந்த மழை நீரானது நிரம்பி கடலுக்கு போய் சேர்ற மாதிரியே நம்முடைய உயிருமே ஒழுக்கத்தில் நிலைக்கும் போது உயிர் தானே சிவம் ஒழுக்கத்தில் நிலைக்கும் போது இயல்பாகவே ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலை துவாரங்கள் வந்து துரியங்கள் துரியம் வந்து தன் கடலாக இறைவனை சகஸ்ரார தளத்தில் போய் இறைவனை அடைய இயலும் ஆச்சுங்களா இப்போ இறைவன் எப்படி இருக்கான் எல்லாமாகவும் இருக்கின்றான் அப்போ நம்ம தான் புரிஞ்சுக்கணும் நம்முடைய உயிராகவும் அவந்தா இருக்கிறான் நம்முடைய உயிராக இருக்கும் அதே இறைவன் நம்ம ஒழுக்கத்தில் நிலைக்கும் தான் தானே தடவரை தன்கடலாமேங்கிற ஒரு சூழல் உருவாகும் ஆச்சுங்களா நான் திரும்பவும் இதை படிக்கிறேன் உங்களுக்கு நான் விளக்கம் இல்லாமலே புரியும் இப்போ தானே இரு நிலம் தாங்கி விண்ணாய் நிற்கும் தானே சுடும் அங்கி ஞாயிறும் திங்களும் தானே மழை மேகமாகவும் தையலுமாய் நிற்கும் தானே தடவரை தன் கடலாமே வாழ்க வளமுடன்